நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஷில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 0442793-5803, மொபைல் 9962194022. அகர முதல எழுத்து எல்லாமே நிறைய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுமை தந்து நாகந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு இந்த முதற் கொடி வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஆந்திர அண்ணா புத்தூர் திருத்தலின் மத்தூர் எஃபெக்டிவான ஆடியன்ஸ்னா அதுதான் மீச்சூர் ரசிக பெருமக்கள். எவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க, கையை தட்டுறாங்க. அண்டே அப்பா, நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க. அந்த ஊர்ல பேசி முடிச்சுட்டு வெக்கத்தை விட்டு கேட்டேன், ஐயா கொஞ்சம் கையை தட்டுக்கல அப்படின்னு. அதுல கடைசியில் இருந்து ஒருத்தர் எந்திரிச்சுன்னு சொன்னாரு, உனக்கு காசு கொடுத்து கையை வர தட்டுவாங்களாமா, பேசிட்டு நீ போமாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம எவ்வளவு கிழிச்ச பையன் ஐயா. அருமையான நடுவர், எங்க நடுவர் அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சில, மீன் பிடிக்க வேணும் வள, பட்டி பண்றன்னா எங்க ஐயா தான் தலை. நடுவர்களே, என்ன பிரச்சனைன்றதான் தெரியல. அன்பு சார், அன்பு சார் வந்து சொன்னாரு, அடே அப்பா என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறான், என் பொண்டாட்டி என்ன திட்டுறான்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க மூணு பேரும் நான் கேட்கறேன். 22 வயசு ஆகக்கூடாதுங்க. ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துட்டு, ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா, ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா, ஓ வீட்டுல பொண்ணு இருக்கான்னு எதுக்கு ஊரு ஊரா தேடி கல்யாணம் பண்ணிருக்கீங்க? பொண்டாட்டியால இவ்வளவு பிரச்சனை தெரியுது இல்லைங்க, நல்லா கேட்டுக்கோங்க. என் சொந்த சகோதர மூணு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி தந்துருவோம் இல்லையா, நல்ல நாள். அது நல்ல விஷயம் பேசுறோம். பொண்டாட்டியை திட்டிட்டு என்ன நல்ல விஷயம், என்ன பேச்சு இல்லையா? நடுவர் அவர்களே, நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான்.
அன்னதானத்துல பெரிய கலெக்டரா இருந்தா கூட
அந்த இலையை எடுக்கிறது தான் மிக பெரிய புண்ணியம்னு எடுக்கிறா பாத்தீங்களா. அது அடிப்படை எதுன்னு பாத்தீங்கன்னா எங்க குடும்பம் தான் நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன என்ன நாட்டுல நடக்குதுன்னு தெரியாம இவங்க பேசிட்டு இருக்காரு நடுவர்களே. இந்த பாருங்க, ஒரு பொருள் வீணா போயிடுச்சுன்னா அதுல பல வகையா உபயோகப்படுத்தல நடுவர்களே. இந்த கட்டியிருக்க பாத்தீங்களா பட்டு புடவை, அந்த பட்டு புடவை நஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல இத்த போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெண்டா கிழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பொம்பளை பிள்ளைங்க பாட தவணையா மாத்திடலாம், தவணையா போட்டுடலாம். அதே மாதிரி அதை நாலா கிழிச்சோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு பாவாடை தைக்கலாம் நடுவர்களே. எட்டா கிழிச்சோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு சட்டை தைக்கலாம் நடுவர்களே. பதினாறா கிழிச்சோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு தலையில கட்டுற ரிப்பனா பயன்படுத்தலாங்க. பாலா போன இத்து போன வேட்டி எதுக்கு உதவும்? எங்க தாத்தா வேட்டியை கட் பண்ணி போதும் எங்க பாட்டி இல்லையே சுட்டுதான். அந்த இட்லியில தான் பன்றி காய்ச்சல் அதிகமா பரவி இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நடுவர்களே, நீங்க வாழ்க்கையில அவ்வளவு இருக்குங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? நான் தெரியாம தான் நான் கேக்குறேன். ஒருத்தர் என்ன பண்ணா, மகாலட்சுமி கிட்ட போய் கோயில போயிட்டு உட்கார்ந்துட்டு, அம்மா மகாலட்சுமி மகாலட்சுமி எனக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்ல விழுந்துடணும், 1 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்ல விழுந்துடணும்னு கத்திக்கிட்டே கிடந்தா நடுவர்களே. மகாலட்சுமிக்கு கோபம் வந்துச்சு. அது அசரீரி மாதிரி வந்து சொல்லுச்சு, ஏண்டா 1 லட்சம் ரூபாய் விழணும் வேண்டாம், சரிதான் முதல்ல லாட்டரி சீட் வாங்கினியடா கேட்டுச்சு. நடுவர்களே இது போல இருக்கிறாங்க நடுவர்களே. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, கோயில் வந்து எப்ப கோயிலுக்கு போவாங்க, அவன் ஒழுக்கமான பையனா இருந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யற பையனாக இருந்தா மட்டும்தான் அவன் கோயிலுக்கு போவான் நடுவர்களே. அப்படி ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது குடும்பத்தில் உள்ள மட்டும்தான் நடக்கும் நடுவர்களே. இந்த உலகத்திலேயே யார் தெரியுமா மிக சிறந்த பெண்மணி? விண்ணிலே பறந்த கல்பனா சாவ்லாவா என்று கேட்டால் கிடையாது, மண்ணையெல்லாம் ஆண்ட ஜான்சி ராணியா என்று கேட்டால் கிடையாது. யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பெண்மணி? எவ்வளவர்கள் தன் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறாளோ அவள் தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த பெண்மணி. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாரும் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க, ஆனா சின்ன வயசுல நாம அம்மா கிட்ட கிட்ட காசு வேணும்னு கேக்குறப்ப அம்மா சமையல் ரூம்ல இருந்து அந்த வியர்வை துணை முந்தானையில இருந்து முடிச்சு அவுத்து 50 பைசா கொடுப்பாங்களே நடுவர்களே. ஆனா லட்ச லட்சமா இருக்கிற சம்பாதிக்கிற சந்தோஷம் அந்த 50 பைசாக்கு ஈடாகுமாங்க. யோசித்து பாருங்க, லட்ச லட்சமா போட்டு இன்னைக்கு வீடு கட்டுறோமே, அம்மாவினுடைய விழுந்த புடவையிலே தொட்டிலே தொங்கி ஆடுகின்ற அந்த சுகம் கிடைக்குமா நடுவர்களே? இன்னைக்கு எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போறப்ப அவன் பாஸ்போர்ட் எடுக்கிறானா பணம் எடுக்கிறானா தெரியாதுங்க. அவன் பெட்டியை திறந்து பார்த்தோம்னு சொன்னா அம்மாவினுடைய கிழிந்த சேலை இன்னும் அந்த பெட்டியிலே ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னா இதை விட குடும்பம் சொல்லித்தர முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க, யாராச்சும் காவி குமி காவி வேஷ்டியை வச்சு எடுத்துட்டு போறாங்க. நான் கேட்கற நடுவர்களுக்கு யோசிச்சு பாருங்க, நீ இப்படிதான் போக போறேன் நீ ஒரு ஊரா அது மட்டும் ஆனா நடுவர்களே வாழ்க்கை எவ்வளவு சொல்லி கொடுத்தது, குடும்பத்துல என்னென்ன விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா நடுவர்களே? வந்து சொன்னாரு, கோயில் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னாருங்க. கற்கோயில் கட்டிய மன்னனுக்கு கடவுள் காட்சி தரவில்லை, மனக்கோயில் கட்டிய பூசலார் நாயனுக்கு காட்சி தந்திருக்கிறார் சொன்னா எங்க குடும்பம் தானே இங்க ஜெயிச்சிருக்குது. எல்லோரும் நீரிலே குளித்த பிறகு நெருப்பிலே குளித்த நந்தனார் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னார், அதுவும் எங்களுடைய குடும்பம் தானே நடுவர்களே சொல்லி கொடுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தா கூட எவனொருவன் அம்மாவையும் அப்பாவையும் மறக்காமல் வாழ்றானோ அவன் தான் இந்த உலகத்துல உயர்ந்தவனு கடவுளே இறங்கி வந்து சொன்னார்னு சொன்னா அதை அழகாக பயன்படுத்துகிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய குடும்பம் தானங்க. அம்மா யார் தெரியுமாங்க? யார் தெரியுமா அம்மா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 2 அம்மா பேசிடுச்சு, அதுல ஒரு அம்மா சொல்லுச்சு, யாருக்குள்ள எவ்வளவுப்பட்ட அறிவாளி தெரியுமாடி, ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வடானா எத்தனை பூச்சி இருக்குதுன்னு எண்ணி பார்த்துதான் வாங்கிட்டு வருவாங்க. கேட்ட அந்த அம்மா சொல்லிச்சு, அடி போடி யாக்குள்ள எவ்வளவுப்பட்ட அறிவாளி தெரியுமா, ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வடானா எத்தனை பூச்சி எரியுதுன்னு கொத்தி பார்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க. நடுவர்களே எவ்வளவு சந்தோஷம் நடுவர்களே. அதனாலதான் கவி பேரரசு வைரமுத்து அழகா சொன்னாரு, 1000 தான் கவி சொன்ன அழகழகா பொய் சொன்ன, பெத்தவளே ஓ பெருமை ஒத்த வழி சொல்லலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம் என்று எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன்
பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே வைரமுத்து பரப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல வைரமுத்து பரப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல வயிற்றில் சுமந்த ஒன்னு வைரமுத்தா மாறிடுச்சு கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில நீ என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களமாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ இந்த விவரத்தை ஏதும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒண்ணு நினைச்சா அழுக வரும்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வரியில சொல்லி முடிப்பாரு எனக்கு ஒண்ணு ஆச்சுதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கு ஒண்ணு ஆச்சுதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கான்னு சொல்லி முடிப்பாங்க எவனொருவன் குடும்பத்திலே தாயையும் தந்தையும் உற்றார்களையும் உறவினர்களையும் அரவணைத்து செல்கிறானோ அவன் தான் கோவிலுக்கு செல்ல முடியும் என்பது இறைவனே வகுத்த வரலாறு என்று சொல்லி இறைவனிடம் வரம் வேண்டி வந்து பிறந்தால் அது ஆண் குழந்தை அந்த இறைவனே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தை நடுவதவர்களே ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க நான் இப்படியே திருப்பி போடுறேங்க ஒரு காலகட்டத்துல ஒரு சூழல்ல அந்த கணவனுக்கு உடம்பு முடியாம வந்துருதுங்க அப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த மனைவி எல்லா சூழல்களையும் நின்று கவனித்து அந்த கணவனை துணை நின்று காப்பாற்றுவாளுங்க இப்படியே திருப்பி போடுற அதே உடம்பு சரியில்லாம மனைவிக்கு வருதுன்னு சொன்னா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எத்தனை ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு சேவை செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி நடுவர்களே கடவுள்கிட்ட நேரா போயிட்டு நம்ம வர வேண்டும்னு சொன்னா அது பக்திங்க எவனொருவன் சேவை செய்கிறானோ கடவுள்கிட்ட நேரா போறது பேரு பக்திங்க கடவுளை நம்மை தேடி வர வேண்டும் என்று சொன்னால் சேவை எவனொருவன் செய்கிறானோ அவனிடத்திலே இறைவனே ஓடி வந்து அருள் புரிவான் என்று சொல்லி கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார் நேர மாரியாத்த கிட்ட போயிட்டு ஆத்தா உனக்கு நான் கட்டி இருக்க காப்பு என் புருஷனுக்கு நீ வச்சிடாத ஆப்பு அப்படின்னு வேண்டவதான் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் என்று சொல்லி ஆன்மீக பண்புகளை அதிகமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதே எங்களுடைய குடும்பமே குடும்பமே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி உச்சத்துக்கு போய் சிகரத்தையே தொட்டுட்டார் ரொம்ப அருமையா பேசிட்டாங்க ஒரு வரி அவங்க குரல் மாதிரி ஒரு அழகா சொன்னாங்க எந்த பிள்ளை நல்ல ஒழுக்கத்தோடும் நடத்தையோடு வளர்க்கப்படுகிறானோ அவன் தான் கோவிலுக்குள்ளேயே வர முடியும் அது உண்மையான நல்ல செய்தி எல்லாரும் போயிட முடியாது உள்ள பெரிய புராணம் சொல்லுது அப்புதியடிகளார் திருநாவுக்கரசர் வந்துட்டார்கள் உடனே இலைய கொண்டு வாடா அப்படின்னு மூத்த திருநாவுக்கரசர் அனுப்புறார் அந்த பிள்ளை ஓடும் போது என்ன சொல்லிட்டு போறேன் தெரியுமா எனக்கு வேலை வச்சுட்டாரு அப்பான்னு நினைக்கல நல்ல தாய் தந்தையவ நான் இது செய்ய பெற்றேன்னு சந்தோஷமா அவங்க சொல்லும் போது ஞாபகம் வருது ரொம்ப அருமையான செய்திய உண்மையான ஆழமான செய்திய அவர்களை மற்றதுல மகிழ் மகிழ்ச்சிக்காக நிறைய பேசுறாங்க ஆனால் ஆழமான சிந்தனை அந்த சிந்தனை அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் கோவிலுக்கு மட்டுமல்ல சட்டமன்றத்துக்குள்ள போறவங்களுக்கும் பொருந்தும் பாராளுமன்றத்துக்கு போறவங்களுக்கும் பொருந்தும் சமுதாயத்துக்குள்ள நுழையவங்களுக்கு அது பொருந்தும் நீங்க வந்து அஸ்திவாரம் வீடுதான் அஸ்திவாரம் போடுது அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் மாளிகைகள் மிக அழகாக என்னைக்கும் நீண்டாயோடு அருமையான செய்தி பக்கம் பார்க்கணும் தமிழ் நெஞ்சன் அவர் பார்க்காத மேடையே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் ஒரு வாழ்நாள்ல ஒரு 4000 மேடையாவது பார்த்திருப்பார் வாங்க தமிழ் நெஞ்சன் சில பேருக்கு அஷ்டலிங்கம் பிடிக்கும் சில பேருக்கு இஷ்டலிங்கம் பிடிக்கும் சில பேருக்கு கஷ்டலிங்கம் பிடிக்கும் தமிழ்நாட்டில் பட்டிமன்றம்னா எங்க ஐயா ராமலிங்கம் மட்டும்தான் காஷ்மீர் பக்கத்துல குழுவில் இருந்த ஊர் பாஞ்சூர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒற்றுமையா இருந்த ஊர் இந்த பிஞ்சூர் ஆத்மாவை லயப்படுத்துவது ஆலயம் புருஷனுக்கு அட்டாக் வர வைப்பது குடும்பம்
ஆத்மாவை லயப்படுத்துவது ஆலயம் தாடி கட்டி அத்தானை அட்டாக் பட வைப்பது குரு இதுதான் கை தட்டிடணும் அப்பதான் உங்களுக்கு அட்டாக் வராது அவங்க வேதனாயி சொன்னது அவர் சொன்னாரு என்ன 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாரு அவர் சொன்னாரு பொது கொடுத்துக்க வந்தேன்னு கேட்டா என்ன கருத்து பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பான் அவர் எங்க அன்பு சொன்னாரு முப்பெரும் தேவியர் என்ன பார்த்தா முப்பெரும் தேவியர் மாதிரி தெரியல புதவி பார்த்தா தெரியுது ஆமா வேதனாயி சொன்னது கரெக்ட் தான் மீஞ்சூரை பத்தி ஏன்னா மீஞ்சூரை பத்தி எனக்கு தெரியும் நான் திருவத்தூர்லதான் இருக்கேன் ஈரோடு ஒரு ஊர் இருக்கு 12,000-13,000 கொடுத்தோட பேசுறது போக மாட்டேன் 2,000 பேர் உட்காந்துருப்பான் கையை தட்ட மாட்டான் சிரிக்கவும் மாட்டான் எழுந்த போக மாட்டான் அப்ப எதுக்கு அவளை கூட்டம் எதுக்கு வந்த எதுக்கு வந்தமோ அந்த வேலையை செய்யற எதிரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஐயா தலைமை பேசுறேன் நிரூபிச்சு விட்டான் அதுவும் குளக்கடை விநாயகர் நல்லா கை தட்டலாம் அழகா இருக்கு விநாயகரை பாத்தீங்கன்னா யான ரூபத்துல இருக்கார் விநாயகர் மற்ற மிருகங்கள் இருப்பார் இந்த கழுதை குதிரை கால் போட்டு ஏறிடலாம் ஆனா யானை மேல கால் போட்டு ஏற முடியாது ஏணி போட்டுதான் ஏறணும் ஏனிய போட்டீங்கன்னா யானை என்ன பண்ணும் ஏனியை தள்ளி விட்டோம் யானைக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அர்த்தம்னா மூலக்கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நாம் வணங்கினால் நாம் மேலே ஏறுவதற்கு அவனே நமக்கு தோல் கொடுப்பான் என்பதுதான் விநாயகர் நமக்கு சொல்லக்கூடிய சும்மா வந்து குடும்பம் தான் எந்த குடும்பம் வளர்க்குது தனித்தனியா இருக்க செங்கல ஒன்னா சேர்த்து கட்டினா அவன் கொத்தனாரு கூட்டு குடும்பமா இருந்த குடும்பத்தை செங்கல் செங்கலா பிரச்சனை அவன் நாத்துனாரு முக்கியமான பொக்கிஷம் எங்க இருக்கு கேட்கும் போது அங்கிருந்த வெள்ளைய மாங்கிற பொண்ணு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த படை தளபதி அந்த கோபுரத்துக்கு மேல கொண்டு போயிட்டு புடிச்சு தள்ளி விட்டு கொன்னான் அதுக்குறம் அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் தம்முடைய பொக்கிஷத்தை காப்பாத்தி அந்த வெள்ளையம்மாளுக்காக தான் அந்த 4 கோபுரத்திலே ஒரு கோபுரத்திற்கு வெள்ளை அடித்து இன்னைக்கு மரியாதை ஆன்மீக சொல்லி கொடுத்த அந்த ஊரு உங்களுக்கு சாதாரண ஒரு பழமொழி கேட்டுருப்பீங்க படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் ராமாயணம் படிக்கிறோம் பெருமாள் கோயில் இடிப்பானா வேற ஏதாவது இடிப்பான் அதுதான் விஷயம் என்ன அர்த்தம்னா அந்த காலத்துல மீடியாக்கெல்லாம் கிடையாது இந்த மாதிரி நல்ல நடுவர்லாம் கிடையாது நெல்ல போய் கோயிலை கொட்டிடுவாங்க இடிக்கிறதுக்கு ஆளம் கிடையாது அப்ப நம்ம தான் சாயங்காலத்துல போய் இடிக்கணும் அப்படி இடிக்கும் போது அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு இப்ப இருக்க கலக்க போது யாரு அசந்த போது யாரு மாதிரி அந்த கோயில் கொடுத்து கதை சொல்லுவாங்க படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் என்ற ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்தது கூட கோயில் என்பதுதான் முக்கியம் இன்னொரு சொல்லிட்டீங்களா இதே ஸ்ரீரங்கத்துல முகலாயர்கள் ஆட்சியில கொள்ளையடிக்கப்பட்டது அது ஒரு அழகான பெருமாளத்திலேயே கொள்ளையடிக்கப்பட்ட பாய் அந்த பாய்க்கு ஒரு பொண்ணு அவர் பேரு சாந்தி பிவி அந்த சிலை மேல அவளுக்கு அவ்வளவு ஆசை உருகிட்டான் ஒரு நாள் திடீர்னு ஒருத்தி நாட்டியாட போனவ என்ன பண்ண அந்த சிலையை பரிசா வாங்கிட்டு ஸ்ரீரங்கத்துல கொடுத்துட்டான் போய் வந்த சாந்தி பிவி பூமாவுக்கு சிலையை காணணும் ஆத்திரம் நேரா ஸ்ரீரங்கத்திலேயே வந்து பெருமாளையே எடுத்து செஞ்சே போயிட்டான் இன்றைக்கு 365 நாட்களில் ஒரு நாள் பெருமாளுக்கு லுங்கி கட்டு மற்ற மதங்களை கூட மதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஆன்மீக மதம் என்று சொன்னா இன்னைக்கு 365 நாள்ல ஸ்ரீரங்கத்துல ஒரு நாள் பெருமாளுக்கு லுங்கி கட்டுவாங்க இன்னைக்கு கூட போனீங்கன்னா துலுக்க நாச்சியார் ஒரு தனி அறையே இருக்கு அந்த மாதிரி சப்பாத்தி பரோட்டா வச்சுதான் படிப்பாங்க அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஆனா நான்வெஜ் கிடையாது வெறும் குடும்பம் தான் குடும்பம் என்ன இந்த குடும்பத்துல பக்தியை வளர்க்குறது பொண்டாட்டி கூத்துல மதிக்கிறாளா முதல்ல சாமி கும்பிடுறாளா ஒரு குடும்பத்துல பொண்டாட்டி திட்டுவா புதுசுல ஒரு குடும்பத்துல பார்த்தா மாமனார் திட்டுறாரு மருமக திட்டுறான் பொண்ணு திட்டுது சித்தப்பா திட்டுது ஊர்ல இருந்த தாத்தா திட்டுது எல்லாம் அர்ச்சனைப்படுறாங்க பக்கத்துக்காரன் கேட்டான் ஏண்டா ஒருத்தி தானே அர்ச்சனை பண்ணுவா ஒரு நாளைக்கு புரிசுங்க குடும்பமே அர்ச்சனைப்படுது இல்லங்க அலைவரும் அர்ச்சகராக்கிறது தப்பா புரிஞ்சுட்டு போதும் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க போடுங்க சார் நாங்க இங்க வில்ல குடிச்சு அழுதாங்க நான் பக்தி மாண்டா நான் கோயிலுக்கு போனேன் சுவாமி கிட்ட நீங்க சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமான நான் சிவனையும் கூட விஷ்ணுவையும் கூப்பிடுவேன் நீங்க சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமான அதாங்க ஸ்ரீரங்கம் போனா விஷ்ணுவை கும்பிடுவேன் திருவண்ணாமலை போனா சிவனை கும்பிடுவேன் ஐயர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தேன் நீங்க பட்டக்காரன் நாமக்காரன் இந்த முதலே தக்க கூடாதா ஏன் தெரியும் சொல்லுங்க என்ன எங்க தாத்தா பட்டக்காரன் எங்க அப்பா நாமக்காரன் அதுக்கு தூக்கி வரி போடும் அது எப்படி ஒரே குடும்பத்துல பட்டக்காரன் நாமக்காரன்
ya buku mau terapi jalan, ya pun kita ada, kita tuh anak anak ini bela karena ya mati di, patah sahaja kita orang orang, patah karena buluan kan, ini apa, yang kita orang orang, nama nama buluan, apa nama kan orang, payah sama pakai tuh baru deh, punya tuh deh ya, game orang turun bukan karena pada itu karena mak itu punya mak dia aja, betul lagi, Jesse, punya mak dia aja, koi, mas ilmu lagi, mas turun bukan itu patah jengkel aja, rajin aja soalnya, ini apa patah jengkel aja, kan agak kita, kunjung rajin kita. Dia marah turun buat mana parti, parti yang continue awalnya dia kerja, apalah anu itu lah kerja, dia yang kemana kerja, continue berada tu. Bagi lelaki macam suri tadi mana, mana yang berano, jadi lelaki pada mana, mana yang tu nanti, mana yang berano, kalau tu ni kerja, mana yang, kaya jadi lama, macam ni. Orang dia kerja ni, dia apal suri tadi mana parti, sila pada koi ni berdiri, putih sila kerja macam ni. Yang putih sila kerja, apal suri tadi sama dengan guru kerja, sebenarnya tu benda tak, angka guru kel. Cabai itu sendiri, ular itu dewa orang itu pun guna guru para apa ni? Orde raja raja semua sura ni, nari kapur, sundra ni, sama dengan nari pun tu barang yang sura ni dia guru berwarna ni dia. Guru tu baik tak? Raja raja semua sura ni dia, boleh sura macam ni, lah? Lelah, tanah pun lah dia yang tiran ni. Barang itu tu, mana guru selesai tu barang ni? Guru tu guru tu barang dah sura ni ni lah. Ular itu pun dia nara yang selesai yang nara guru selesai. Aduh kerabu ni nara, guru kerabu ni ni. Ada direct tu itu dewa orang itu pun guna, sama tu bintu tu sendiri ni kita ada ni dah. Ada yang orang orang tuh mengira ni, bukan suruh tu mampu sendiri saja. Nama suruh ni ni, nak guru guru tu lagi, pendek lagi, pernah koro, pendek lagi, pernah koro. Ma, mulut aja rendu guru mo. Ya, mana guru mana kumpulan lah, pasti mana kumpulan lah. Apa dia ni ma? Naga mertu na, fadosh ma, bukan ni le. Panade buka mana ni, minyak renovation le. Bapa awak, bapa awak dah rendu guru kor dia orang ni, kita apa dapat kita? Abang ni mana mampu nara mami ala pakar ni le. Abang tu ni betul dah ayah bapa. Anja bandar aku kita ni, kau ni nallah pernah tu boleh suri teringat ni je. Tandi bawa tu kurang pun boleh, kebal? Ini kustomer water. Pasal tu pop kereta, ada apa kurang pun ada. Apa yang dia tandi kita kurang pun? Anak boleh lalu kurang, anak berpu sama tandi kurang pun suruhan tandi kurang. Unggul amari ada niur berada tu ramai cerita cerita tandi jengmut kerja. Unggul amari ada niur berada tu ramai cerita potong naah, tandi jengmut tu marbe berada. Ampel kita rasmi tu berada lagi, popel kita rasmi kerja. Barulah kustomer urut tandi, ampel kerja. Kereta antara kerja kurang. Kabel ini macam, anda tak? Icha ni je motor mana guru mana? Anak Krishna ada apa lagi macam? Kuda ni orang ni. Awak tanjung motor mana? Guru pun jadi labur latih jadi guru kan? Anjing yang pandu le barat ni, kita memang koyak ni kan? Tak tikti rumah ni mutuk kumar ni marabel, nan marabel, batik kena ni, batik kena kita marubel, nan marubel, para mani diri mana ni? Alagi kita memegangnya tanpa jelas, unadu mukam adzhar mukam, tanah melam. Yang itu barang muru tuju muru ka, akibat iye, puna ni diye, nadi yadi kana lede mana yadi. Sekarang aku unadu tu taru nai, apa kita part kau yang lekik kita kan, tapi apa diye? Kita part kita kan tu rumah, kita jumpa lagi tanggo, kita minjul hotel kita rumah. Kita pakai kita garu pun lekik rumah, lati pun lekik rumah. Kita pakai kita naapan juga lekik rumah. Ila pakai dalam redyar barang mana kita lupa, ila baru naik barang mana kita lupa, macam mana kita lupa, teriung bos. Anak naga pergi kerja aje, jendela itu pinne kiri kiri, kalau kita sih beri pun kapa tu beri panbat ay, ada yang main beri, kat tu beri kiri kiri beri naga beri. Puru mana, sendos mana, tiada mana beri, mana? Yang negara orang sana beri pakai nama, ah, usaha apa kumpul orang musnah dasar niya, main tu muncit. Anak boleh lakukan dengan jangan menunggu. Yang terakhir yang terus jangan terima. Ayah udah lihat triple dolar mana. Yang terus jangan terima. Ayah ni, atma awi layak pertu budiya dengan dah ada. Anak ada itu mana lihat modal tu screen modal cepat mana. Yang beri beri lupa. Manusia apa? Screen berada sahaja bagaimana kandung kebela. Usaha yang dikira mani kaki kebela. Awal kuda kita nak kebela. Ulla pura sahaja masa muka kebela. Jadi mana yang beri lupa ni ada nanti kebela. Dahi mula kali mana kita sulit terangkan terkena jalan kita. Ada yang betul. Ada yang mana orang tu orang mana orang dia kan? Orang betul betul macam orang tu orang. Kita makan na, orang ni beri orang makan. Kita makan na, tanpa orang makan apa? Apa yang kita beri beri orang ni? Ayah suruh dia kerja. Tapi orang ni beri orang makan terus ada beri apa? Bangsa sami, wakar sami. Aduh orang makan tu makan terus orang tu rendah lagi di bumi ni. Kain kiri pat kere, kain kiri pat kere. Aku kata muni lah dulu. Adalah ini nampak sahaja mereka ini malah korang. Unda mereka ni orang le, baru sih dia culli. Dari bawah kanan ni, dari berdiri. Tu gula kat sini, binjana kita ulah terima. Binaya kita.
ஆயிரம் முத்தண்ட தினந்தோறும் வாங்கக்கூடிய கடவுள் விநாயகர் தான். நம்மால் பத்திர பொம்புக்கு பிள்ளையா இருக்குமா அப்படி போவான். சிவபெருமான முத்த கொடுக்க மாட்டான், மாரியம் முத்த கொடுக்க மாட்டான். விநாயகருக்கு ஆயிரம் முத்தங்களை அன்பாக பெறக்கூடிய ஒரே விஞ்ஞானக்கூடிய கேட்டா நம்முடைய விநாயக பெருமான் மட்டும்தான். அவரை குடும்பத்துக்கு கோம்பு கண்ணம் போடுவோம். கோயில பூசாடி ஒரு பக்கம் தட்டுல தீவாரத்தை காட்டுவாரு, ஒரு பக்கம் தட்டுல வந்த மணியை காட்டுவாரு. இரண்டு பக்கமும் வேலை செய்யும் போதுதான் இந்த இரண்டு மூலைகளை வேலை செய்யுமா. அதே போல விநாயகரை நாம் மணந்துகிட்ட பொழுது, இந்த தோப்பு கரணம் போடுகின்ற பொழுது, இரண்டு மூலைகளையும் வேலை செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் நமக்கு ஆலயத்திலே வைத்துதான் கற்றுக் கொடுக்கிறான். குடும்பம் கொண்டாட்டி நல்ல மனசு கிடையாது, நாளைக்கு பொம்பளைகளே இல்ல. உலகத்துக்கு நன்றி பாருங்க, நான் ராமசாமி எப்படி இருக்கா போட்டா ராமசாமி பொம்பளைகளே கிடையாது. கூட அருமையான ஒரு செய்தி சொல்லுவோம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தான், வேதநாயகமா பேசுற போது எல்லாமே உண்மை மாதிரி இருக்கு. தமிழ் இந்தியன் வந்த பிறகுதான் அத்தனை கற்பனையா இருக்குமோன்னு கூட தோணும். ரொம்ப அருமையா பேசிட்ட. ஆலயம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். உண்மையிலே படிப்பது ராமாயணம், இடிப்பது அது ஒரு விளக்கம் கொடுத்தார். அதாவது அதுதான் அனுபவப்பட்ட பேச்சாளர் என்பதனுடைய அடையாளம். அதுதான் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட மனிதரை பற்றி நான் விமர்சிப்பதே கிடையாது. என்னிடத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் நான். ஆலயத்துக்குள்ள போறோம், நமக்கு என்ன நடக்குது, என்ன பாடல்கள் வருது, தெய்வ பக்தி, இந்த ஐந்து புலன்களுக்கும் ஒரு ஒடுக்கத்துக்கு ஒரு அழகான செய்தி சொன்னா. அம்மா சொன்னதும் அருமை, அவர் சொன்னதும் பெருமை. ரெண்டு பேருக்கு சொன்னதும் நம்ம மறக்கவே முடியாது. எப்பயுமே அருமையா பேசி நிறைவு பண்ணிருக்கிறார். இனி கூட இந்த பட்டிமன்றம் நேரமா அப்படியே நிறுத்திடலாமான்னு கூட நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்கோம். ஆயிரம் தான் உலகத்துல ஒரு ஆண்கள் என்னம்மா ஏறி பேசினாலும் ஒரு பெண் அம்மா என்ன சொல்றாங்க, தாய் வடிவத்தில் ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, காலத்தின் வடிவில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு மதிக்கிற காலம் இந்த காலம். அதுவும் இந்த அம்மா ஒரு நல்ல மூத்த அனுபவம் நிறைந்த முறையாக தமிழ் படித்து முறையாக தமிழாசிரியர் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 0442793-5803, மொபைல் 9962194-4022.